நகர வாழ்க்கையில் கை நிறைய சம்பாதித்தாலும் கிராமங்களின் வாழ்க்கை மற்றும் இயற்கை என கனவு ஒட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. இந்த வீடியோவில் ஆடு வளர்ப்பு பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆடு வளர்ப்பை மிகவும் நேசித்து செய்து வரும் மிஸ்டர் ஃபிலிக்ஸ் நாதன் என்பவரின் ஆட்டுப்பட்டி பண்ணை என்று கூட சொல்லலாம். ஃபிலிக்ஸ் நாதன் ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக ஆடு வளர்க்கும் இந்த தொழிலை மிகவும் நேசித்து செய்து வருகிறார். இவரின் வாழ்விடம் கொள்ளைகள் பகுதியில் மலைப்பாங்கான பகுதிகளில் உள்ளதால் தினமும் மலைக்காடுகளில் மேய்ப்பதுதான் இவரின் தினசரி வேலையாக இருக்கிறது. இவர் தனது ஆடுகளை மிகவும் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வருகிறார். இவரோடு ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட ஆட்டுக்காரர்கள் மேய்ச்சலுக்கு செல்கிறார்கள். இவரிடம் பேசும் பொழுது ஆட்டின் சாணம் மிகவும் பயனுள்ளது என்று கூறுகிறார். இந்த சாணம் மண்ணின் வளத்தை மிகவும் பெரிதும் வளப்படுத்தி பாதுகாப்பதாக கூறுகிறார். ஆடு வளர்ப்பு மிகப்பெரும் லாபம் தரும் ஒரு தொழிலாக இவர் கூறுகிறார். மலை மற்றும் மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் அதிகப்படியான மக்கள் ஆடு வளர்ப்பில் ஈடுபடுகிறார்கள். இவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆடு வளர்த்து வருவதனால் ஆடுகளை பற்றி முழுமையாக கூறுகிறார். ஆடுகளுக்கு ஏதாவது குறைபாடுகள், அதாவது உடல்நல குறைபாடுகள் ஏற்படும் பொழுது, அதாவது கழிச்சல், இது போன்ற பல்வேறு வியாதிகள் ஆடுகளையும் தாக்குவது உண்டு. இவர் தொடர்ந்து 25-30 வருடங்களுக்கு மேலாக ஆடு வளர்த்து வருவதனால் ஆடுகளுக்கு ஏற்படும் சிறிய குறைபாடுகளை இவரே பார்த்து சரி செய்து விடுகிறார். அதிகபட்சமாக இருக்கும் பட்சத்தில் மருத்துவரை நேரடியாக வரவழைத்து மருத்துவம் பார்க்கிறார்கள். இவரிடம் மேலும் பேசும் பொழுது ஒருவரிடம் குறைந்தபட்சமாக 40 ஆடுகள் இருந்தாலே வருடத்தில் சுமார் 3 லட்சத்திலிருந்து 3.5 லட்சம் வரை பார்க்க முடியும் என்று கூறுகிறார். இவர் வெள்ளாடுகளை தான் வளர்க்கிறார். அவரிடம் கேட்டபொழுது இவற்றை எவ்வாறு விற்பனை செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் கூறும் பதில், வெள்ளாடுகள், அதாவது நாட்டு வெள்ளாடுகள் விற்பனை செய்வதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்றால் பட்டிகளிலேயே வந்து வாங்கி கொண்டு செல்கிறார்கள். இவர் வெள்ளாடு என்பது ஒரு வளர்ப்பின ஆடு என்று கூறுகிறார். இவரிடம் மேலும் விசாரிக்கிறார். ஏறக்குறைய இந்தியாவில் 19 இனத்திற்கு மேலாக ஆடுகள் உள்ளதாக இவர் கூறுகிற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் கர்நாடக ஒட்டியுள்ள பகுதிகளில் ஏறக்குறைய 3 வகையான ஆடுகள் இருப்பதாகவும் கூறுகிறார். அதாவது கன்னி ஆடு, கொடியாடு, கருப்பு வெள்ளை வெள்ளாடுகள் காணப்படுகின்றன. அதாவது இவர் ஒரு பதில் கூறினார். அதாவது தென்னாப்பிரிக்க மொராக்கோ அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான வெள்ளாடுகள் மரத்தில் ஏறி மேய்வதாகவும் இவர் கூறினார். பருவமழை பொய்த்தாலும் விளைச்சல் ஏமாற்றிவிட்டாலும் ஆடு கை குடிக்கிறது, எனவேதான் இதனை ஏழைகளின் பசு என நாங்கள் கூறுகிறோம் என்று கூறினார். நகர வாழ்க்கையில் கை நிறைய சம்பாதித்தாலும் கிராமங்களின் வாழ்க்கை அதன் இயற்கை சூழல் என கனவு ஒட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. நமது ஆதி தொழில்களான இந்த விவசாயம், கால்நடை வளர்ப்பு என்றுமே அதன் மேல் ஒரு பற்று நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. இவர் திரு ஃபெலிக்ஸ் நாதன் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆடுகளை வளர்த்து வருவதனால் ஆடுகளை பற்றி முழுமையாக இவரால் கூற முடிகிறது. இவரின் ஆட்டுப்பட்டி மலையை ஒட்டியுள்ள பகுதிகள் இருப்பதனால் ஏறக்குறைய காலை 9 மணிக்கெல்லாம் தனது ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மலைப்பகுதிக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார். இதோ இப்பொழுது பார்க்கிறோமே இவர்தான் திரு ஃபெலிக்ஸ் நாதன். இவர் தனது ஆடுகளை ஒட்டிக்கொண்டு அருகில் உள்ள மலைக்காடுகளை நோக்கி செல்கிறார். அதோ சற்று தொலைவில் தெரிகிறதே, அதுதான் கொள்ளைகள் பகுதியை ஒட்டியுள்ள மலைப்பாங்கான காடுகள். இங்கு ஆடுகள் மேய்ப்பதற்கு தடை ஏதும் இல்லை. கத்திக்கொண்டு விறகு வெட்டுவதற்குத்தான் தடை இருக்கிறது.
எனவே இந்த ஆடுகள் செழிப்பாகவும் நன்கு சதைப்பற்றுள்ள ஆடுகளாகவும் இருக்கிறது. எனவே வியாபாரிகள் இவர்களது இடத்திற்கே சென்று ஆடுகளை வாங்கி செல்கிறார்கள். இறந்து சில நாட்களான குட்டிகளை பட்டிகளிலேயே இருக்கக்கூடிய குடாப்புகளில் விட்டுவிட்டு வளர்ந்த ஆடுகளை மட்டும் மேய்ச்சலுக்காக ஓட்டிச் செல்கிறார்கள். இவர் ஒருவராகவே தன்னிடம் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட ஆடுகளை பாதுகாத்துக் கொள்கிறார். இவர்களோடு எங்களது குழந்தைகளை விட்டபோது மிகவும் மகிழ்வாக அவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அவரும் தனது ஆடு வளர்ப்பை பற்றி மிகவும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அவருக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். அவரது தொழில் மேம்மேறும் வளர்ச்சி பெற்று நிறைய ஆடுகளை அவர் சேர்த்து வளர்த்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை காண எங்களது வாழ்த்துக்கள். இதோ நீங்கள் பார்க்கிறீர்களே, இவையெல்லாம் வெள்ளாடுகள். அது கருப்பாக இருந்தாலும் நமது இந்தியாவிலே இவற்றுக்கு வெள்ளாடுகள் என்று பெயர் வைத்திருக்கிறோம். இவற்றோடு சில வெள்ள ஆடுகளும் காணப்படுவது உண்டு. இந்த ஆடுகளை தான் மக்கள் விரும்பி மாமிசமாக வாங்கி உண்பது வழக்கமாக இருக்கிறது. இந்த ஆடுகள், அதுவும் குறிப்பாக மலைப்பாங்கான பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆடுகள் மிகவும் சதைப்பற்றுள்ளதாகவும் மக்கள் விரும்பி உண்பதாகவும் குழந்தைகளும் அதிக அளவில் விரும்பி உண்ணக்கூடிய மாமிசமாகவும் இந்த ஆடுகள் இருக்கின்றன. இதை கண்டுகளித்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. எங்களது இது சேனலுக்கு புதிதென்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.